திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகன்னு பெரிய கட்சிகளில் தான் கோச்சு பூசல் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இப்போ தான் வளர தொடங்கியிருக்கக்கூடிய கமல் கட்சியிலேயே கோச்சு பூசல் உச்சத்தில் இருந்திருக்கு. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்போனால் பிரபல நடிகர் நாசர் அவர்களுடைய மனைவி கமீலா நாசர் கட்சியை விட்டே வெளியில் போயிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கடந்த 2018 வருஷம் பிப்ரவரி மாதத்தில் பத்மஸ்ரீ கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சியில் ஆரம்பம் முதலே நடிகர் நாசருடைய மனைவி கமீலா நாசர் ரொம்பவே ஆக்டிவாக செயல்பட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க மக்கள் நீதி மையத்தோட சென்னை மண்டலத்தின் மாநில செயலாளராகவும் இருந்தாங்க. அதில் சென்னை மண்டலத்தில் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவில் அவங்க முக்கிய பொறுப்பை வகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கட்சியில் எங்கே என்ன தவறு நடந்தாலும் தைரியமாக தட்டி கேட்பாங்க கமீலா நாசர். இதை விட உச்சத்தில் சொல்லப்போனால் என்னென்னா, திமுகவுக்கு எப்படி ஐபேக் தேர்தல் வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி மக்கள் நீதி மையத்துக்கு சன் கேர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வேலை பார்த்தாங்க. அவங்க செய்யக்கூடிய தப்புகளை கூட ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலாகவும் தட்டி கேட்டாங்க நாசர் அவர்களுடைய மனைவி கமீலா நாசர். நாசர் என்னதான் திரைப்படங்களில் வில்லனாக நடிச்சிருந்தாலும் அவங்களுடைய மனைவி கமீலா நாசர் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாயகி அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து முழுசாக 11 மாதங்கள் மட்டுமே ஆகியிருந்த நிலையில் சென்னை மத்திய தொகுதியில் களமிறங்கினாங்க நாசர் அவர்களுடைய மனைவி கமீலா நாசர். அவங்க அந்த தேர்தலையே 11% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. ரொம்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லணும்னா 92,000 வாக்குகள் எடுத்திருந்தாங்க நாசர் அவர்களுடைய மனைவி. இவ்வளோ பெரிய அரசியலில் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பெண்மணியாக இருந்த கமீலா நாசர் திடீர்னு கடந்த மாதம் தான் கட்சியை விட்டே நீங்கிக்கிறேன், எனக்கு எந்த அடிப்படை உறுப்பினர் பதவி கூட வேண்டான்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தாங்களாம். அது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால பத்மஸ்ரீ கமலஹாசன் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருந்தார். இந்நிலையில் தேர்தலெலாம் முடிஞ்ச நிலையில் அவரை அதிலிருந்து நீக்கியிருக்காங்க. இப்போ மக்கள் நீதி மையத்தினுடைய மிக முக்கியமான அந்த மாநில செயலாளர் பொறுப்பு உட்பட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க தன்னிச்சையாக, அவங்களே கெட்டதோட அடிப்படையில். அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையத்தோட பொதுச் செயலாளர் சந்தோஷ் பாபு இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக நம்ம நாசர் அவர்களுடைய மனைவி கமீலா நாசர் கட்சி பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. கட்சியோட அனைத்து பணிகள்லையும் அவங்க உடன் இருந்தாங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து அவங்களே ராஜினாமா செஞ்சிட்டனால கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அடிமட்ட உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவங்கள விடுவிக்கிறோம் அப்படிங்கிற விதமாக சொல்லியிருக்காங்க. உண்மையில் இங்கே என்னதான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முருகம்பாக்கம் தொகுதியில் போட்டிடுறதுக்கு ரொம்பவே விரும்பினாங்களாம் கமீலா நாசர். அவங்களுக்கு ஆளுகைக்குட்பட்ட சென்னை மண்டலம் அந்த பகுதிக்குள்ளே தான் அந்த முருகம்பாக்கம் தொகுதியும் வருது. அங்கே போட்டிடுறதுக்கு தான் சீட்டு கேட்டிருந்தாங்க கமீலா நாசர் அவர்கள். ஆனால் அவங்களுக்கு அந்த தொகுதியும் கொடுக்கல, தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கல. கமீலா நாசர் கேட்ட அதே விருகம்பாக்க தொகுதியை பிக்பாஸில் புகழடைஞ்ச கவிஞர் ஸ்னேகனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்னேகன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டார். தொகுதிக்கு சற்று கூட சம்மந்தமே இல்லாமல் சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட விருகம்பாக்கம் தொகுதியில் திடீர்னு ஸ்னேகனுக்கு சீட் கொடுத்ததுனால தான் ரொம்ப அப்செட்டில் இருந்தாங்களாம் கமீலா நாசர். கட்சிக்கு நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கோம், என்ன வேணுமோ செஞ்சிட்ருக்கோம், இஸ்லாமிய பெண்கள் அரசியலில் ஈடுபடுறதே ரொம்ப பெரிய விஷயம், அதையெல்லாம் தாண்டி நம்ம ஈடுபட்டுருந்தோம், இப்படியான சூழலில் கூட நமக்கு போட்டியிட வாய்ப்பு தரலையே அப்படிங்கிற அழுத்தம் கமீலா நாசருக்குள்ள ஆழமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கமீலா நாசர் நாசர் தம்பதியோட பையன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டார். அதனால் என் பையனை உடனிருந்து பார்த்துக்கணும், குடும்பத்தையும் அரசியல் கட்சியும் சேர்த்து என்னால் மேனேஜ் பண்ண முடியலை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சொந்த காரணத்துக்காக கட்சி தலைமையோட அனுமதியோடு தான் நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணினேன் அப்படிங்கிற விதமாக கமீலா நாசர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னதான் அவங்க விளக்கம் கொடுத்துட்டாலும் பிரதான கட்சிகளுக்கு இணையாக கமல் கட்சியிலையும் கோஷ்டி புஸ்தல் உச்சத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதிகார சண்டை பதவி போட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.